பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொல்லிட்டானே இந்த சிரிப்பு சிரிக்கிறவ? இங்க பாருங்க பாட்டி, போன இடத்துல எதுவும் பண்ணாம சமத்தா இருந்துட்டு வரணுமா? அவ சரியாதானே சொன்னா? அதுல உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? ஐயோ, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எந்த சேட்டை பண்ணாம விளையாட்டுத்தனமா இல்லாம சீரியஸா இருந்துட்டு வர சொல்றாங்க. ஆனா நான் போறதே விளையாடுறதுக்கு தானே. செஸ் விளையாடதான் போறேன், அங்க போய் விளையாடாம இருன்னு சொல்றாங்க. அம்மா கொண்ணுமே தெரியல. ஆத்தாடி ஆத்தா, இவ்வளவு விட்டா மதுரை சில்லாவையே விலைக்கு பேசி இந்தா புடின்னு வித்துட்டு வந்துருவா போல இருக்க. இப்ப எல்லாம் எதையுமே பேச முடியல. என்ன வாயி வாயி? ஆமா வாய்தான். வாய் என்ன உன்ன மாதிரி சாப்பிடுறதுக்கு மட்டுமா யூஸ் பண்ணணும், பேசுறதுக்கும் தான் யூஸ் பண்ணணும். ஐயோ, நீ சாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற, நான் பேசுறதுக்கு யூஸ் பண்றேன். இங்க பாரு தமிழமா, பெரியவங்க சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். பெரியவங்க கிட்ட இப்படி பேச கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அண்ணா உட்கார்ந்து இருக்காங்களே சின்ன பாட்டி, அவங்க சொன்னா நான் எதிர்த்து பேச மாட்டேன். ஐயோ, அண்ணா இந்த வயசான பாட்டி சொன்னா நான் எதிர்த்து பேசுவேன். என்னைய ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஆமா சின்ன பாட்டி. இன்னொரு வாட்டி வயசான பாட்டின்னு சொல்லாத கொழுக்கட்டை. ஆடுறி ஆடு, நீ எம்பிட்டு ஆடணுமோ ஆடு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒத்த சட்டையா சிக்குவல்ல, அப்ப கொழுக்கட்டி அவிக்கிற மாட்டுக்க புடிச்சு அவிச்சு புடுறேன். அவிச்சு அவிக்கிற வரைக்கும் எங்க கையும் காலும் புளியம்பு பறிச்சிட்டு இருக்குமா? புளியம்பு அடிப்பாவி. ஏய், உனக்கு புளியம்பூ பத்தில யார் சொல்லி கொடுத்தா? மாலினியத்த சொல்லி கொடுத்திருக்காங்களே. எல்லாம் இந்த மாலினி பிள்ளைய சொல்லணும், அவதே கண்டதையும் இவளுக்கு சொல்லி தர. அம்மா மாலினியத்த எங்க கண்ணு டைம் ஆயிடுச்சு. ஐயோ சுந்தரி, என்ன புள்ள என்னாச்சு? உடம்புக்கு ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. ஐயோ, சரி நீ போய் ரெஸ்ட் எடு. சாரி பாப்பா, அத்தையால வர முடியாது. பரவாயில்ல அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க அத்தை. தமிழ் பாட்டி வரட்டுமா உன்ன கூட்டிட்டு போறதுக்கு? இல்லத்த, விட மாட்டாங்க. ஏன்? கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா அவங்க வந்து உங்களை டேக் கேர் பண்ணணும்னு நினைச்சு வேண்டான்னு சொல்லிருவாங்க. அதுதான் பிரச்சனை. நம்மளே குழந்தைய பாத்துக்கிறதுக்காக போறோம், நம்மள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிருவாங்க அத்த. அதனாலதான் யோசிக்கிறேன். இல்ல இல்ல, என்ன யாரும் பாத்துக்க வேண்டாம். அத நீங்க சொல்லலாம் அத்த, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல நிர்வாகம் ஒத்துக்காது. வாங்க வெற்றி. ஹாய் அகில். தமிழ் இங்க வாங்க. என்னாச்சு தமிழ் பாப்பாக்கு, ஏன் சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, ஸ்கூல் டோர்னமென்ட்க்கு பேரண்ட்ஸ் வரணும்னு சொன்னாங்கல்ல. ஆமா, நான் கூட அகில கூட்டிட்டு போறேன். அதான் என்னால வர முடியல. அதுக்கு பதிலா மாலினி போறேன்னு சொல்லிருந்தா, பட் இப்ப மாலினிக்கு உடம்பு சரியில்ல, அதான் அவளால டோர்னமென்ட்க்கு போக முடியலன்னு வருத்தமா இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவுதானா தமிழ்? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன கிளப்ப? நான் கூட்டிட்டு போனா என் கூட வருவியா? நீங்க கூட்டிட்டு போனா உடனே வருவேன். நீங்க நானு அகில் எல்லாரும் போலாம். அம்மா அம்மா, நான் போறேம்மா. என்ன அகிலப்பா பாத்து பாரு, மாஸ்டரும் பாத்து பாருமா, ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அம்மா பிளீஸ்மா, நான் போறேம்மா. அம்மா பிளீஸ். சரி சரி,
வெற்றி கொஞ்சம் நான் பாத்துக்கறேன், டோன்ட் வரி. இங்க பாரு, பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? சரி. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, சின்ன வேலை இருக்கு, அத முடிச்சிட்டு நான் வந்து கரெக்ட் டைமிங்க்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே. சரி, போயிட்டு வாங்க. பாய். எனக்கு மறுபடியும் தூக்கம் தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். பாட்டி, அகிலப்பா வந்தோடனே என்ன எழுப்புங்க. சரிங்க பெரிய மனுஷி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அவரு வந்ததும் உங்களை எழுப்பிடுறேன்.